மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் இன்று போதைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இன்று தமிழகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து போதைப் பொருட்கள் விற்பனை, கடத்தல், அதை உட்கொள்வதால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து அடிக்ஷன் ஆனவர்களை மீட்பது, இது தொடர்பாக எல்லா கோணங்களிலும் இந்த போதைப் பழக்கத்தை அறவே ஒழிப்பதற்கு காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து செயல்படுகின்றது. இதில் முக்கியமாக கஞ்சா என்ற பொருளை, அந்த போதைப் பொருளை நம்முடைய மாவட்டத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து முழுமையாக அகற்றுவதற்கு இந்த தடுப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன. கஞ்சா மற்றும் டேப்லெட் மற்றும் குட்கா போன்ற பொருட்கள் மீது முக்கியமாக அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு இங்கே விற்பனை மற்றும் அந்த விற்பனையில் தொடர்புடைய எங்கிருந்து அந்த சப்ளை வருகின்றது என்பதையெல்லாம் ஆராய்ந்து சிறப்பு படைகள் ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றுள்ளன. ஏற்கனவே இங்கு பிடிபட்ட கடந்த 15 நாட்களில் 2 தருணங்களில் 20 கிலோவுக்கும் மேற்பட்ட கஞ்சா, அதாவது கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்வார்கள், கைப்பற்றப்பட்டு அதனுடைய தொடர் நடவடிக்கையாக புலன் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதே போல் இந்த கல்லூரி மற்றும் பள்ளிகளில் போதை பழக்கம் பரவாமல் தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரக்கூடிய சூழலில் 1 மாதத்திற்கு முன்பு ஒரு சிறப்பு டிரைவ், அதாவது ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் போட்டு பள்ளி மற்றும் கல்லூரி அருகில் விற்பனை செய்த நபர்கள் 76 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 712 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கூல் லிப்ஸ் போன்ற போதைப் பொருட்கள் அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. ஒரு பக்கம் விழிப்புணர்வு, இன்னொரு பக்கம் கடுமையான நடவடிக்கை, விற்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்ற அடிப்படையிலே செயல்பட்டு வருகிறது.